ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டாப் செவன் தமிழ். இந்த வீடியோவில் வந்து ஜிகே டெஸ்ட் கொஷின்ஸ் தான் வந்து பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 29வது டெஸ்ட். இதுவரையும் ஜிகேல 28 டெஸ்ட் வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ ப்ரீவியஸாக கொடுத்துருக்க டெஸ்ட் வீடியோஸ்க்கு லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, வேணுன்றவங்க செக் பண்ணிக்கோங்க. இன்றைக்குரிய கொஷின்ஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கொஸ்டின், முஸ்லீம் மக்கள் ஒருபோதும் அனுபவித்திராத ஒரு ஒற்றுமையை புதிய மாகாணமான கிழக்கு வங்காளத்தில் அனுபவிப்பார்கள் என்று கூறியவர் யார்? ஆன்சர் பி, கர்சன் பிரபு. ரெண்டாவது கொஸ்டின், சுதேசி என்ற தத்துவம் யாரால் தோன்றியது? சுதேசி என்ற தத்துவம் யாரால் தோன்றியது? ஆன்சர் டி, எம்ஜி ரானடையார். மூணாவது கொஸ்டின், விடிவெள்ளி கழகத்தை உருவாக்கியவர் யார்? விடிவெள்ளி கழகத்தை உருவாக்கியவர் யார்? ஆன்சர் டி, சதீஷ் சந்திரா. நாலாவது கொஸ்டின், முதல் உலகப் போரில் கையெழுத்தான உடன்படிக்கை எது? முதல் உலகப் போரில் கையெழுத்தான உடன்படிக்கை எது? ஆன்சர் பி, செவ்ரேஸ் உடன்படிக்கை. அஞ்சாவது கொஸ்டின், மதராஸ் தொழிற்சங்கத்தை நிறுவியவர் யார்? மதராஸ் தொழிற்சங்கத்தை நிறுவியவர் யார்? ஆன்சர் ஏ, பிபி வாடியா. ஆறாவது கொஸ்டின், லக்னோ ஒப்பந்தத்தின் தலைமை சிற்பி என்று அழைக்கப்பட்டவர் யார்? லக்னோ ஒப்பந்தத்தின் தலைமை சிற்பி என அழைக்கப்பட்டவர் யார்? ஆன்சர் பி, ஜின்னா. ஏழாவது கொஸ்டின், குற்ற உளவுத்துறையை உருவாக்கியவர் யார்? குற்ற உளவுத்துறையை உருவாக்கியவர் யார்? ஆன்சர் சி, கர்சன் பிரபு. எட்டாவது கொஸ்டின், குலாம்கிரி என்ற புத்தகத்தின் ஆசிரியர் யார்? குலாம்கிரி என்ற புத்தகத்தின் ஆசிரியர் யார்? ஆன்சர் ஜோதிராவ் பூலே. ஒன்பதாவது கொஸ்டின், ஜாலியன் வாலாபாக் படுகொலை நடைபெற்ற ஆண்டு எது? ஜாலியன் வாலாபாக் படுகொலை நடைபெற்ற ஆண்டு எது? ஆன்சர் டி, ஏப்ரல் 13, 1919. பத்தாவது கொஸ்டின், மகத் சத்தியாகிரகம் என்ற அமைப்பை தொடங்கியவர் யார்? மகத் சத்தியாகிரகம் என்ற அமைப்பை தொடங்கியவர் யார்? ஆன்சர் பி, அம்பேத்கர். பதினோராவது கொஸ்டின், வீக்கங்கள் உண்டாகும் போது வேதிப்பொருட்களை சுரக்கும் துகளுடைய செல் எது? வீக்கங்கள் உண்டாகும் போது வேதிப்பொருட்களை சுரக்கும் துகளுடைய செல் எது? ஆன்சர் ஏ, பேசோஃபில்கள். பன்னெண்டாவது கொஸ்டின், எவ்வளவு அதிர்வெண் கொண்ட ஒளி சோனிக் ஒளி அல்லது கேட்பொலி என அழைக்கப்படுது? எவ்வளவு அதிர்வெண் கொண்ட ஒளி சோனிக் ஒளி அல்லது கேட்பொலி என அழைக்கப்படுது? ஆன்சர் 20 ஹெர்ட்ஸிலிருந்து 20,000 ஹெர்ட்ஸ் வரை. பதிமூணாவது கொஸ்டின், அட்டையின் வயிற்றுப்பகுதி எந்த நிறத்தில் காணப்படும்? அட்டையின் வயிற்றுப்பகுதி எந்த நிறத்தில் காணப்படும்? ஆன்சர் ஆரஞ்சு மஞ்சள் அல்லது ஆரஞ்சு சிவப்பு நிறத்தில் வந்து காணப்படும். பதினாலாவது கொஸ்டின், அலுமினியம், பிளாட்டினம், குரோமியம், ஆக்சிஜன், மாங்கனீசு போன்ற உலோகங்களும் நிக்கல் மற்றும் இரும்பின் உப்பு கரைசல் போன்றவை எவற்றிற்கு உதாரணம்? ஆன்சர் பாராகாந்த பொருட்களுக்கு உதாரணம். பதினஞ்சாவது கொஸ்டின், லண்டனில் காக்ஸ்டன் அரங்கில் மைக்கேல் ஓ டயர் படுகொலை யாரால் செய்யப்பட்டார்? லண்டனில் காக்ஸ்டன் அரங்கில் மைக்கேல் ஓட்டயர் படுகொலை செய்யப்பட்டார் யாரால்? ஆன்சர் உத்தம் சிங். பதினாறாவது கொஸ்டின், காந்தி தென்னாப்பிரிக்காவிலிருந்து இந்தியா திரும்பிய வருடம் எது? காந்தி தென்னாப்பிரிக்காவில் இருந்து இந்தியாவிற்கு திரும்பிய வருடம் எது? ஆன்சர் ஏ, 1915 ஜனவரி 9. பதினேழாவது கொஸ்டின், அம்பேத்கர் பட்டியல் இனத்தவர் கூட்டமைப்பை நிறுவிய ஆண்டு எது? அம்பேத்கர் பட்டியல் இனத்தவர் கூட்டமைப்பை நிறுவிய ஆண்டு எது? ஆன்சர் 1942. பதினெட்டாவது கொஸ்டின், ஆந்திர மாநிலம் அமைக்க கோரி சாகும் வரை உண்ணாவிரத போராட்டம் மேற்கொண்டவர் யார்? ஆன்சர் பொட்டி ஸ்ரீ ராமலு. பத்தொன்பதாவது கொஸ்டின், ராஜ்யசபா உறுப்பினர்களின் பதவிக்காலம் எத்தனை ஆண்டுகள்? ராஜ்யசபா உறுப்பினர்களின் பதவிக்காலம் எத்தனை ஆண்டுகள்?
ஆன்சர் சி 6 ஆண்டுகள். 20வது கொஸ்டின், தன்னாட்சி இயக்கம் ஹோம் ரூலை தொடங்கியவர் யார்? தன்னாட்சி இயக்கத்தை தொடங்கியவர் யார்? ஆன்சர் அன்னி பெசன்ட் அம்மையார். 21, இங்கிலாந்து அரசால் விசாரிக்கப்பட்ட முதல் வழக்கு எது? இங்கிலாந்து அரசால் விசாரிக்கப்பட்ட முதல் வழக்கு எது? ஆன்சர் டி அசன்டினா வழக்கு. 22வது கொஸ்டின், கல்கத்தாவில் கல்விக் கழகத்தின் தலைவராக இருந்தவர் யார்? கல்கத்தாவில் கல்விக் கழகத்தின் தலைவராக இருந்தவர் யார்? ஆன்சர் ஏ ஜேஇடி பெதூன். 23, சார்லஸ் உட்ஸ் கல்வி அறிக்கை அறிவிக்கப்பட்ட ஆண்டு எது? சார்லஸ் உட் கல்வி அறிக்கை எந்த ஆண்டு அறிவிக்கப்பட்டது? ஆன்சர் 1854. 24வது கொஸ்டின், 1916 லேடி ஹார்டிங் மருத்துவக் கல்லூரி எங்கு தொடங்கப்பட்டது? 1916 லேடி ஹார்டிங் மருத்துவக் கல்லூரி எங்கு தொடங்கப்பட்டது? ஆன்சர் ஏ டெல்லியில். 25, தற்காலிக காந்தங்கள் எவற்றிலிருந்து உருவாக்கப்படுகின்றன? தற்காலிக காந்தங்கள் எவற்றிலிருந்து உருவாக்கப்படுகின்றன? ஆன்சர் தேனிரும்பு. 26, பூமியில் காணப்படும் வலிமையான திறன் மிகுந்த காந்தம் எது? பூமியில் காணப்படும் வலிமையான திறன் மிகுந்த காந்தம் எது? ஆன்சர் டி நியோடிமியம். 27, இரும்பிலிருந்து பெறப்பட்ட காந்த துகள்களாலான மெல்லிய நெகிழி படலம் எது? இரும்பிலிருந்து பெறப்பட்ட காந்த துகள்களாலான மெல்லிய நெகிழி படலம் எது? ஆன்சர் மாக்ஸ்ட்ரைஃப். 28, நைட்ரஜன் ஆக்சிஜன் நைட்ரஜன் கார்பன் கந்தகம் பாஸ்பரஸ் மற்றும் குளோரின் ஆகியவை பொதுவாக பயன்படுத்தப்படுவது எதில்? ஆன்சர் அலோகங்கள். 29, மின் கம்பிகள் சிலைகள் நாணயங்கள் ஆகியவற்றை தயாரிக்க பயன்படுவது எது? ஆன்சர் பி தாமிரம். 30வது கொஸ்டின், உலோகங்களை உருக்கி வெட்டவும் ஒட்டவும் பயன்படுவது எது? உலோகங்களை உருக்கி வெட்டவும் ஒட்டவும் பயன்படுவது எது? ஆன்சர் சி ஹைட்ரஜன் சுடர். இந்த வீடியோவில் வந்து ஜிகே டெஸ்ட் கொஸ்டின்ஸ் தான் வந்து பார்த்தோம். ஸோ டோட்டலாக 30 கொஸ்டின் வந்து இருந்தது. 30 கொஸ்டின்ஸுக்கு எத்தனை கொஸ்டின் கரெக்ட் ஆன்சர் பண்ணுறீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்டில் வந்து சென்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி நாளைக்கு அடுத்து 30வது டெஸ்ட் கொஸ்டின்ஸ் வந்து பார்க்கலாம். ப்ரீவியஸாக கொடுத்துருக்க டெஸ்ட் வீடியோஸ்க்குரிய லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. வேணுன்றவங்க செக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு தேங்க்யூ.